அன்பால பரமேஸ்வரி அம்மா கோயில் குழந்தை இல்லாதவங்க இங்க வருவாங்க. அஞ்சு தொட்டிலு மாலை புடவை எல்லாம் அம்மாவுக்கு சொல்லிட்டு போவாங்க. நிறைவேறினதான் அஞ்சு சாப்பாடு, அஞ்சாம் மாசம் வந்து ரெண்டு சாப்பாடு ஜடை மாலை எல்லாம் வைப்பாங்க. புட்டுலூர் கோயில் இந்த பக்கம் ட்ரெயினுக்கு வந்தா புட்டுலூர் கோயில், இந்த பக்கம் வந்தா ராமாபுரம். ராமாபுரம் நடுவில் இருக்கு, புட்டுலூர் ராமாபுரம் நடுவில் இருக்கு. ஆவடி பஸ் சென்னையில இருந்து ட்ரெயினுக்கு வரலாம். ட்ரெயினுக்கு வந்தா 10 ரூபாய் தான் டிக்கெட்டு. இந்த பக்கம் வந்தா 50 ரூபாய் ஆகும் வண்டி சார்ஜ். சென்னையில இருந்து பஸ்ஸுக்கு வந்தா இங்க வந்தா 10 ரூபாய் தான் ட்ரெயினுக்கு. சென்னையிலேருந்து எங்க இருந்து வர? ராமாபுரம். ராமாபுரம் பஸ்ஸுக்கு வந்தா ராமாபுரம் இறங்கணும், ட்ரெயினுக்கு வந்தா புட்டுலூர்னு இறங்கும். திருநூறு போற வழியில குடி குழந்தை இல்லாதவங்க 3 பழம் சாப்பிடணும். 1 பழம் சுத்தி போட்டுக்கணும், 1 பழம் சூழம், 1 பழம் அம்மா மடியில, மடியில வச்ச பழம் அங்கேயே அங்கேயே உட்காந்து சாப்பிடணும். கல்யாணம் ஆகாதவங்க கயிறு கட்டுவாங்க, காலி கயிறு புடவை மாலை வாங்கி செலுத்துவாங்க. வழியில அம்மாவுக்கு 5 டசன் போடுவாங்க, 2 டசன் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, 3 டசன் அம்மாவுக்கு போட்டுருவாங்க. இந்த கோயிலுக்காக அதிகமா வரவங்க வந்து குழந்தைக்காக வருவாங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க வருவாங்க. குழந்தைக்காக வந்து 11 முறை கோயில சுத்திட்டு தொட்டில் வாங்கி அம்மன் பிரகாரத்தை 11 முறை சுத்தி அம்மனுக்கு தொட்டில கட்டிட்டு உள்ள போவாங்க. உள்ள போய் அந்த கனி வச்சு தருவாங்க, அந்த கனி சாப்பிட்டா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். அது இந்த கோயிலோட ஐதீகம். அம்மன் கனி கொடுத்துட்டு அங்க வளையல் தருவாங்க, அந்த வளையல் வாங்கி கையில போட்டுக்கணும். கையில போட்டுக்கின்னு பாப்பா நீ 5ஆம் மாசம் வந்து அம்மனுக்கு வளகாப்பு பண்றதா வேண்டிட்டு போவாங்க. வேண்டிட்டு போயிட்டு 5ஆம் மாசம் வளகப்பு பண்றதுக்கு 5 சாதம் ஜடை மாலை புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்து அம்மனுக்கு பண்ணிட்டு வரவங்க இங்கே உட்காந்து வளகாப்பு பண்ணிட்டு போவாங்க. இதுதான் இந்த கோயிலுடைய ஐதீகம். கல்யாணம் ஆகுதுங்க வந்து மாங்கலிக்கு வாங்கி கட்டிட்டு 2 முடிச்சு போட்டு போவாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு வந்து மாலை வைப்பா வந்து அம்மனுக்கு மாலை சாப்பிட்டுட்டு புடவை சாப்பிட்டுட்டு வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போவாங்க. இதுதான் இந்த கோயிலுடைய ஐதீகம். மற்றபடி எல்லாரும் வரவங்க வந்து கனி வச்சு குடும்ப பிரச்சனை எப்படி வரணும் மாதிரி சென்னையில இருந்து ஆவடி ரூட்டுக்கு வரலாம். பஸ் ரூட்னா ஆவடியில இருந்து இறங்கி புட்டூர் சொன்னீங்கன்னா அங்கே நிறுத்துவாங்க. ட்ரெயின்ல வர்றதுனா சென்ட்ரல் இருந்து இறங்கி புட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் சொன்னா அங்க இருந்து ஒரே ஸ்டேட் வழிதான். அங்கிருந்து இறங்கி 1 கிலோமீட்டர் தூரத்துல நடந்து வரணும். இங்க இந்த அம்மன் வந்து மாசமா இருக்கிற அம்மனு. எவ்வளவு பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை வர தருவங்க. இங்க விசேஷமே குழந்தைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு தான். ஆனா இங்க குழந்தைக்கு தான் ரொம்ப விசேஷமானது. ரொம்ப லாங்ல இருக்கிறவங்க வந்து ஒரு டைம் வந்து அம்மனை நினைச்சு மனசார வேண்டி
தொட்டில் கட்டு பண்ணல நிக்கும். அம்மன் வந்து மாசமா இருக்கிற அம்மன், இங்க குழந்தை இல்லாதவங்க வருவாங்க, தொட்டியில புடவை மாலை வாங்கி முந்தாளியில வச்சுக்கின்னு முதல்ல ஒரு பழம் வெளியில சுத்தி போடணும், கோயில் வாசல்ல சுத்தி போட்டுட்டு குழாண்ட போய் ஃபுல்லா நனையணும். நனைஞ்சிட்டு புடவை மாலை தொட்டியில் முந்தாண்டியில வச்சுக்கின்னு கோவில பதினோரு சுத்து சுத்தி வந்து புத்தாண்ட போயிட்டு தொட்டியில மட்டும் கட்டிட்டு மூணு தடவை ஆட்டி விட்டு மூணு தடவை தொட்டு கும்பிடணும். அதுக்கப்புறம் உள்ள முளஸ்தானத்துல மாசமா அம்மன் பத்தன் இருப்பாங்க, அவங்களால போயிட்டு அம்மன் தாயே உங்களை நம்பி வந்திருக்கமா உங்க புளித்த நல்லபடியா நிமிர்ச்சனா அந்த மாசம் இங்கே வந்து வழகா பண்றேன்னு சொல்லி வேண்டிட்டு புடவை மாலையை அம்மனுக்கு செலுத்தணும். செலுத்திட்டு அந்த அம்மன் அண்ட முட்டி போட்டு முந்தாண்டி பிடிச்சி மடி பிச்ச மாதிரி பழம் வாங்கி பழத்துல குங்கும மஞ்சா இருக்கும் அது எடுத்து தாலியில் வைத்து தடவிட்டு தோளோடு கடிச்சு சாப்பிடணும். அந்த அந்த மாதிரி பதினோரு வாரம் வரணும். கிட்ட இருக்கிறவங்க பதினோரு வாரம் வருவாங்க, லாங்கில் இருக்கிறவங்க ஒரு வாரம் வந்து கூட கட்டிட்டு போவாங்க. நல்லபடியா நின்றுச்சானா அஞ்சாம் மாசம் வந்து ஜடை புடவை அஞ்சு வித சாப்பாடு வச்சு அம்மனுக்கு செய்யணும். ஃபர்ஸ்ட் அஞ்சு வந்தாங்கன்னா அம்மா அந்த வேண்டின்னு ஒரு பழம் சுத்தி போட்டுக்கணும். அஞ்சு பழம் வாங்கிட்டு அங்க போய் ரெண்டு பேருமே புருஷன் பொண்ணாட்டி நஞ்சின்னு வரணும். நஞ்சின்னு வந்து சூலத்துல ரெண்டு பழம் குத்தணும். குத்திட்டு பதினோரு சுத்து சுத்தணும். பதினோராம் சுத்துக்கு இங்க தொட்டியில இங்க கட்டிடணும். தொட்டியில இங்க கட்டிட்டு இந்த மாலை இந்த புடவை உள்ள எடுத்துன்னு போகணும். உள்ள எடுத்துன்னு போனா அம்மா அந்த ரெண்டு பழம் தான் வச்சு தருவாங்க. அதை வந்து ரெண்டு பழத்தையும் உட்காந்து புருஷன் பொண்ணாட்டி தோளோட சாப்பிடணும். இதான் இது, வேற ஒண்ணே இல்லை. அம்மா அந்த என்ன நினைச்சு வந்தாலும் நடக்கும். தொழிலுக்கா இல்ல வேலைக்கா இல்ல படிப்புக்கா குழந்தைக்கும் கல்யாணத்துக்கும் ரொம்ப விசேஷம். இந்த தொட்டில் கட்ட வந்தவங்களாம் அந்த இப்ப சீமந்த அஞ்சாம் மாசம் வந்து அம்மாவுக்கு அஞ்சு வித சாப்பாடு புடவை மாலை அம்மாவுக்கு வந்து செய்வாங்க. பத்து வருஷம் இல்லாதவங்க இருபது வருஷம் இல்லாதவங்க கூட கட்டி போயிடறாங்க. இப்ப வேணும் ஒருத்தர் கட்டுவா, இப்ப பத்து வருஷம் இல்ல குழந்தை அஞ்சாம் மாசம் நின்றுச்சு வர நிக்கிறாரு, போன் நம்பர் வாங்கிட்டு போயிடறாரு, வந்து அம்மாவுக்கு செய்வாங்க. இங்க குழந்தைங்க தான் வருவாங்க, வந்து அம்மன் அம்மான சார வேண்டிட்டு தொட்டில் வாங்கி கட்டுவாங்க. முதல்ல ஒரு பழம் டிஷ் சுத்தி போட்டுட்டு குழாண்ட போயிட்டு ஃபுல்லா நனையணும். ஈர துணியோட அம்மனை சுத்தி வரணும். நனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து முந்தாண்டியில தொட்டிலு புடவை மாலை வாங்கி வச்சுட்டு ஈர துணியோட பதினோரு சுத்து அம்மால சுத்தி வரணும். பதினோரு சுத்து சுத்தி வந்ததும் புத்தாண்ட போயிட்டு தொட்டில கட்டிட்டு மனசார வேண்டிட்டு மூணு தடவை ஆட்டி விட்டு மூணு தடவை தொட்டி கும்பிடணும். அதுக்கப்புறம் உள்ள முளஸ்தானம் போயிட்டு அம்மனுக்கு புடவை மாலை செலுத்திட்டு மடி பிச்ச மாதிரி மடிப்பழம் வாங்கி அந்த பழத்துல இருக்கிற குங்கும மஞ்சள் எடுத்து தாலியில வைத்து தடவிட்டு பழத்தை தோளோட கடிச்சு சாப்பிடணும். புருஷ மாடு ரெண்டு பேருமே பாதி பாதி சாப்பிடணும். மனசார
வேற வேணும்னு போயிருந்தீங்கன்னா நல்லபடியா நின்றுடுச்சேன்னா அஞ்சாம் மாசம் வந்து அம்மனுக்கு வளகா பண்ணணும். ஜடை புடவை மாலை அஞ்சு அஞ்சு தினத்து சாப்பாடு, லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், ஒரு சக்கரை பொங்கல் வச்சு அஞ்சு தினத்து சாப்பாடு, ஜடை பூ மாலை வச்சு அம்மனுக்கு செஞ்சுட்டு நல்லபடியா வேணும்னு போனோம். அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களும் வருவாங்க, அவங்களும் ஒரு பழைய வெளியில சுத்தி போட்டு கொழாண்ட போய் நடந்துட்டு ஒன்பது சுத்து சுத்தணும். ஒன்பது சுத்தி சுத்தி முடிச்சதும் புத்தாண்ட போயிட்டு தாலிகர் கட்டிட்டு உள்ள அம்மனாண்ட போய் பழம் வச்சு வாங்கி அவங்களும் மனசார வேண்டி சாப்பிடணும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட வந்து பேரண்ட்ஸுக்கு வேணும்னு தொழில் கட்டி போய் நின்றுச்சோன்னா அவங்க கையால கூட வந்து அம்மனுக்கு ஜடை புடவை மாலை வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து அவங்களால வர முடியலனால அவங்க சொந்த பந்தம் வந்து கூட அம்மனை மனசார வேண்டி கட்டிட்டு போனா நல்லபடியா நின்றுச்சோன்னா அவங்க கையால வந்து கூட ஜடை புடவை வாங்கி கொடுக்கலாம் அம்மாளுக்கு. இங்க விசேஷம் குழந்தை இல்லாதவங்க தான்.